வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயே இருக்குது. அதை பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மந்தில் இன்னொரு ஒரு லாங்கஸ்ட் பேரிஷ் கேண்டில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கு. அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, இப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த டோஜினுடைய லோ கட் ஆச்சு. லோ கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 500 கட் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலாக வந்து 416 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க மார்க்கெட்குரிய ஒரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,380. அந்த 380லேருந்து 11,400, இந்த 380 to 400 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. இந்த சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் அப்சைடில் தான் இருக்கும். இன்னமும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த 380 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இருக்க சப்போர்ட் பார்த்திங்கன்னா அந்த 400 ரேஞ்ச் கிட்டே இருக்க 380. ஸோ இந்த 11,400 தான். ஸோ இது இருக்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அதே மாதிரி அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 to 530 தான் வந்து பார்க்கப்படுது. இந்த 500 to 530 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தே ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து தான் வந்து இந்த 650 to 690 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த 650 to 690 பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ரெண்டு லெவலில் வந்து இருக்குது ரெசிஸ்டன்ஸ். வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் பயாஸாக வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றனால நிறையா வால்டைலாக இருக்கிறது தான் வந்து அதிக சான்சஸாக இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சிங்கிள் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா? இது போக யூஎஸில் வேறு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் மேலே வந்து இம்பீச்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பீக்கர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் வார் வேறு போயிட்டுருக்கு. லைக் வந்து சைனீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி, ஏஷியன்ஸ் மேலே இது இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வேறு நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏஷியன் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்னஸ் இம்பேக்ட் பண்ணுது. இந்த மாதிரி யூஎஸ் பொலிட்டிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் மேலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அவங்க மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அதனாலேயும் மார்க்கெட் இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் நல்லா இறங்கினாலும் வந்து இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ்னஸில் தான் இருக்கும். 11,380 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நன்றி.